வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் செடி வந்து இந்த இதுதான். இதோட பொட்டானிக்கல் நேம் வந்து என்த்யூரியம். காமன் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டெய்ல் ஃப்ளவர் சொல்லுவாங்க, ஃப்ளாமிங்கோ ஃப்ளவர்னு கூட சொல்லலாம். இந்த செடி வந்து நான் வாங்கி ஒரு 3 மந்த்ஸ் ஆக போகுது. நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குது. இது வந்துட்டு ஹவுஸ் பிளான்ட்ன்றனால நீங்கள் வெளியே வைக்க முடியாது. வெளியே வச்சிங்கன்னா டைரக்ட் சன்லைட் படும். சன்லைட் பட்டுச்சுனாக்கா இதோட இலை வந்து ப்ரௌன் ஆகி கிறிஸ்பி ஆகி செடியும் செத்துரும். ஸோ கண்டிப்பாக வெளியே வைக்க முடியாது. வீட்டு உள்ளுக்கு நல்ல ஒரு பிரைட்டான லொக்கேஷனாக சூஸ் பண்ணி நீங்கள் வைக்கலாம். நான் வந்து ஹாலில் தான் இது வச்சுருக்கேன். ஹாலில் வந்துட்டு ஸ்டாக்கேஸ் கிட்ட ஒரு கார்னரில் வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே தான் வந்து எனக்கு விண்டோ இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளைண்ட்ஸ் போட்டிருக்கேன். இந்த பிளைண்ட்ஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணனா நல்லா வெளிச்சமாக இருக்கும். அடுத்து வந்து இதுக்கு தண்ணி, இதுக்கு வேலையும் ரொம்ப கிடையாது. நீங்கள் தண்ணி எப்போ ஊற்றலான்னாக்கா இந்த டாப் சாயில் பாருங்கள், இந்த டாப் சாயில் வந்துட்டு ட்ரை ஆயிருச்சுனாக்கா ஃபுல்லாக நீங்கள் தண்ணி ஊற்றலாம். எப்போதுமே ஈரமாக தண்ணி ஊற்றி வச்சுருந்தீங்கன்னா வேர் வந்து அழுகிடும், செடியும் செத்து போயிடும். இன்னொன்று ஃபெர்டிலைசரும் நீங்கள் போடணும். ஃபெர்டிலைசர் வந்துட்டு ஒரு 3 to 4 weeks ஒன்ஸ் நீங்கள் போட்டால் போதும். இந்த ஒயிட்டாக உள்ளதெல்லாம் நான் போட்ட ஃபெர்டிலைசர் தான். இந்த செடி எப்போதும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு வந்து சில நேரம் வந்து இதில் தூசிலாம் பட்டுரும். நான் இதை சில நேரம் நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன்னாக்கா இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கிட்டு ஒரு துணி ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி தொடச்சி விட்டிங்கன்னா இலையில் தூசிங்க எதனா இருந்தால் போய் இலை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்போதும். இந்த மாதிரி செடிகளை வாங்கி வீட்டில் வைக்கிறதுனால வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக இந்த செடி வந்து காற்றுல உள்ள டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். லைக் அமோனியா இந்த மாதிரி சில 2-3 டாக்ஸ் ஃபியூ டாக்ஸின்ஸ் நேம்ஸ்லாம் இருக்கும். இது வந்து நார்மலி இந்த வீடு ஆஃபீஸ் ஏரியாலலாம் இருக்கும். ஸோ இது அது வந்து சக் பண்ணிவிடும். அதனால் வந்து நீங்கள் ஆஃபீஸில் கூட வைக்கலாம். இந்த பிரிண்டர் காப்பியர்ஸ் பக்கத்துலலாம் நீங்கள் வந்து இந்த செடியை வைக்கலாம். பார்க்குறதுக்கு அழகாக மட்டும் இல்லாமல் பேக் டாக்ஸின்ஸையும் ரிமூவ் பண்ணிவிடும். நீங்கள் வீட்டுள்ள வைக்கும் போது இந்த செடி வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பிளான்ட் ஸ்டாண்ட் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன், இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது நான் வந்துட்டு ஆன்லைனில் தான் வாங்கினேன். உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க்கை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ப்ளவோ ஸ்டாண்டு வந்துட்டு வாங்கிட்டு இந்த மாதிரி கீழே ஒரு பிளேட் ட்ரே வச்சுருங்க. தண்ணி ஊற்றினா ஒழுகாமல் இருக்கும். என்னோடய பாசி வந்து கொஞ்சம் லாங்காக இல்லாமல் இது வந்து இங்கே ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு வந்தனால தான் என்னால் இந்த ட்ரே வைக்க முடிஞ்சுது. இப்படி தான் நான் வச்சுருக்கேன். இது பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆர்டிஃபிஷியல் வூடன் பேர்ட் வச்சுருக்கேன். இது இங்கே வச்சோன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. இதுவும் நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். அந்த லிங்க்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுதான் அந்த பிளான்ட்டுக்கான ஓவர்வியூ. அடுத்து வந்து இந்த செடி வந்து நான் சொன்னேன் இல்லையா, நான் கிஃப்ட் ஐடியா வந்து ஷேர் பண்ணுறேன்னு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா February 14 வேலண்டைன்ஸ் டே வருது இல்லையா. வேலண்டைன்ஸ் டே வர்றதுனால நிறைய பேர் வந்துட்டு ஃப்ளாரிஸில் வந்து பொக்கேலாம் வாங்கி ப்ரெசன்ட் பண்ணுவாங்க. பொக்கே வந்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அடுத்து வந்துட்டு அது வந்து நீங்கள் கிஃப்ட் பண்ணுறது பெருசு இல்லை, ஆனால் அது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது. அது ஒரு 2 to 3 weeks வந்து அது வாடி செத்துரும் அந்த செடி. ஆனால் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கொடுக்கும்போது ரொம்ப நாளைக்கு இருக்கும், சர்வைவ் பண்ணும். ஒரு யூனிக்கான அழகான கிஃப்டாகவும் இருக்கும். இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா இலையோட ஷேப் வந்து லவ் ஷேப்பில் ரெட் கலரில் நல்லா க்ளோஸியாக இருக்குது. நீங்கள் வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு தான் கொடுக்கலான்னு இல்லை, ஈவன் ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, டீச்சர்ஸ் டே, ஃப்ரெண்ட்ஷிப் டே இந்த மாதிரி டேஸில் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி செடியை வாங்கி நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணலாம். இது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு சர்ப்ரைஸாக மட்டும் இல்லாமல் சந்தோஷமாகவும் ஏற்றுக்குவாங்க. வீட்டில் வச்சு பாதுகாத்துக்கிட்டு வருவாங்க. ஒரு நல்ல மெமோரபுளான கிஃப்டாகவும் இருக்கும்.
அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் நான் என்ன ஷேர் பண்ண விரும்புகிறேனாக்கா, இந்த செடி தயவு செஞ்சு வந்து உங்கள் வீட்டில் பேட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா, இந்த கேட்ஸ் டாக் இந்த மாதிரி வளர்த்துக்கிட்டு இருந்தீங்கனாக்கா அது பக்கம் வைக்காதீங்க. இது இலை வந்து பாய்சனஸ்ஸு, அது வந்து கண்டிப்பாக இந்த பூனைங்கெலாம் போய் இந்த இலையை சியூ பண்ணும். இது வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ் இந்த செடி. அது மட்டும் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிக்க விரும்புகிறேன். எனக்கு வந்து இந்த மாதிரி வீட்டு உள்ளுக்கு வந்து இண்டோர் பிளான்ட்ஸ்லாம் வைக்கணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா வேலை முடிஞ்சு நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக வீட்டுக்கு வரும்போது மைண்ட் வந்து கால்மாகவும் சூதிங்காகவும் இருக்கும் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஹவுஸ் பிளான்ட்ஸ் வீட்டில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி என்னோடய வ்ளாக் வந்து இவ்வளோ தான். அடுத்த வ்ளாகில் என்னோட இன்னொரு ஹவுஸ் பிளான்ட் பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி உங்களுக்கு என்னோடய வீடியோ என்னோடய வ்ளாக் பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கீழே போஸ்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அதோட என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வ்ளாகில் நம்ம சந்திக்கலாம். பாய்.